இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் இது ஒரு சாமி படம் அப்படின்றது மட்டும் நினச்சிடாதீங்க, எல்லாமே மிக்ஸான ஒரு படம். இந்த படத்தை பற்றி எந்த அளவுக்கு சொல்லலான்றது டைரக்டரும் ப்ரொடியூசரும் தான் முடிவு பண்ணி சொல்லணும். படத்தை பற்றி சொல்லையப்பா பாருங்க, அவரே சொல்ல மாட்டேன், அப்போ நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வெறும் நடிகன் தான் அந்த படத்தில். இந்த படத்துல வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியை தாண்டி கடவுளும் அறிவிலும் சேர்ந்தே இருக்கு அப்படின்ற ஒன்லைன்ல தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. சோ அத கொண்டாடலாம், அவ்வளவுதான். நீ பாத்துட்டியா? இல்ல இல்ல, போஸ்டர்ல நம்ம வர்றதுனால மட்டும் வந்துட முடியாது. சாமி படம் இல்லை அப்படின்றது ஒரு சாமி படமா அது இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட போகுது, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக என் முகத்தெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, நானும் விபூதியெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். சாமி கும்பிட்றவங்க இதாக இருப்பாங்க நிறைய. பட்டு அது இது வந்து உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை திருட்டு, ஐயோ சுட்டுண்ணா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய. அதாவது இல்லை, அதனால் இது ஒரு சாமி படம் இல்லை, சாமியும் இருக்கிற ஒரு படம். இசைஞானி இருக்காரு, அவரும் ஒரு சாமி தான். அவருடைய விஷயங்கள்லாம் வந்து மிக பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு சாங்லேயே அவர் சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது வந்து ஆக்சுவலாக அந்த சாங்கை மட்டும் கேட்டால் ஒரு தெய்வ பாடல் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை விஷுவலைஸ் பண்ணிக்காது. அந்த சாங்கை நம்ம படத்தில் பார்க்கும்போது அது பாட்டு சாங் இருந்தாலும் அது வேற ஏதோ ஒரு அண்டர் கரண்ட்டாக நடக்குது, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி போயிட்டுருக்குல்ல. அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும் படம், சாமி படம் இல்லை. அந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நண்பர் ஹரி வந்து எனக்கு வெரி லாங் நல்ல பழக்கம். காக்கா முட்டை மணிகண்டன் சார் படத்தில் குற்றமே தண்டனையில் நடிக்கும் போது இருந்து அவர் நல்ல பழக்கம், கடினமான உழைப்பாடி. ஸோ இந்த படத்துக்கு கிஷோர் சார் டைரக்டர் அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அப்புறம் கிஷோர் சார் ஷார்ட் டைம் ஒரு 15 நிமிஷத்தில் இந்த கதையோட அவுட்லைன் பண்ணி சொன்னார் ஆஃபீஸில் வச்சு. அது ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப புதுமையாகவும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருந்துச்சு. ரொம்ப புது விஷயமாக பட்டுச்சு எனக்கு இந்த கதையை கேட்டப்போ. அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து நான் ரொம்ப நேசிக்கிற மதிக்கிற இயக்குனர் நடிகர் கே.எஸ். ரவிக்குமார் சார், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இப்போ சினிமாவுக்கு புதுசாக வர்றவங்க எல்லோரும் அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத சுப்பீரியர் குவாலிட்டி வேறு யாருக்குமே இல்லை. அசுரத்தனமான உழைப்பாளி, சிறந்த பண்பாளர், ஒரே நேரத்தில் கமல் சாரையும் ரஜினி சாரையும் நண்பர்களாக கொண்டவர், அவங்க ரெண்டு வரையும் ஒரே டைமில் வச்சு படம் பண்ண சாதனையாளர். ஸோ அவரோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இந்த படத்தில். அது ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. புதுக்கோட்டையில் ஷூட் பண்ணாங்க அந்த சீனு. ஸோ பெரிய உழைப்பாளியோடு சேர்ந்து நடித்தது வந்து பெரிய சந்தோஷம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தயாரிப்பாளர் அருண் சார், அப்புறம் ஹரி பிரதர், அண்ட் தென் டைரக்டர் கிஷோர் சார், எல்லாருக்கும் என்னோட நன்றி. சிபி பிரதர், நான் ரொம்ப மை லவ்லி பிரதர், என் தம்பின்னு சொல்லலாம், சத்யராஜ் சாரோட வாரிசு. ஸோ அவங்க நடிச்சிருக்கிற படத்தில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை. இந்த படத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா அது வந்து பெரிய ஒரு மர்மமான ஒரு படம் மாதிரி தெரியுது. நான் கதை கேட்ட வரைக்கும், டீசர் பார்த்த வரைக்கும், ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் திரையில் காமிச்ச அத்தனை விஷயங்களையும் பார்த்துச்சு பார்க்கும்பொழுது ஒரு இதுவரை பயணப்பட்டிருக்காத ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த குகைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அனுபவமெல்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த படம் பார்க்க போனீங்கன்னா அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறேன் நான். எங்கே திருப்பம் இருக்கும், எங்கே கல் இருக்கும், எங்கே பாறை இருக்கும், எங்கே நல்ல தண்ணி இருக்கும், எங்கே வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மர்மம் இருக்கும் இல்லையா அந்த பயணத்தில், அந்த மாதிரியான ஒரு பயணமாக இருக்கும். ஏன்னா வரலாறு வந்து தனக்குள் கோடானு கோடி விஷயங்களை புதைத்து வைத்திருக்கிறது. இந்த பூமிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது, நமக்கு நம்ம நம்ம காலுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தோண்டி எடுத்து பெரிய ஆராய்ச்சி பண்ணணும். இதுக்கெல்லாம் சாதாரண சும்மா ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. அப்பா பொண்ணு காலேஜுக்கு போனாங்க, பொண்ணு இறக்கி விட்டு அப்பா ஆஃபீஸ் போனாருன்னு சீன் பண்ணிட முடியாது. இதுக்கு வந்து பெரிய ஆராய்ச்சி வேணும், பெரிய படிப்பு வேணும், நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும், அப்போ தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ண முடியும். அதுக்காக மிக கடுமையான உழைப்பு இந்த படத்துக்கு போட்டிருக்காரு இயக்குனர் கிஷோர். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. டைட்டில் முதல் கொண்டு மாயோன்கிற அந்த சொல்லே ரொம்ப அற்புதமான சொல். ஸோ இது எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ பத்திரிகை சகோதரர்கள் உங்களோட சப்போர்ட் இருக்குது.
ஸோ விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை பற்றி இப்போ தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணி வெற்றி படமாக்குங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து சாமி படம்னு சொல்லிட முடியாது. அட் த சேம் டைம் இந்த படத்தில் வந்து சாமி, சயின்ஸ், ஆர்கியாலஜி அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஸோ இதுக்கு மேலாம் கதையை பற்றி, இதுக்கு மேலாம் இந்த கதையை பற்றி சொல்ல ஆரம்பித்தா மேடையில் குட்டி கதை சொல்லலாம், படத்தோட மொத்த கதையும் சொல்ல முடியாது. அதனால் பட் இது வந்து சாமி படம் நினச்சி எதிர்பார்த்து வர்றவங்களுக்கும் அந்த விஷயங்கள் இருக்கும், அது இல்லை நடத்துக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் இருக்கும். இல்லை இந்த படத்தை நான் த்ரோத் மூவி தான் இருக்கேன், ஃபுல்லாக சிபிசரோட தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது தனியாக பேசினாலும் அதோட டயலாக்ஸ் வேறு, இது வேறு. ஸோ டிஃப்ரெண்ட் ரோல், ஸோ ஃபுல்லாக வருவேன் கண்டிப்பாக. யார் இந்த லோகேஷ் கனகராஜ்? சென்னை மாநகரத்தில் இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு அடியெடுத்து வைத்தவரை மாநகரம் இயக்குனராக்கியது. கிளைமேக்ஸ்ல ஸ்ரீக் நடந்தது வந்து எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நடந்ததுதான். நாலு பேர் புதுசா சென்னைக்கு வந்திருக்காங்க, ஒரு டாஸ்மாக்ல வேலை விடிஞ்சா வேலை அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணதான் இனிஷியல் ஐடியா. அன்று முதல் இவரை சினிமா சிறைப்பிடித்து ஆயுள் தண்டனை கைதியாகவும் ஆக்கியது. சினிமாவை நாம் கனவில் சுமந்தால் சினிமா நம்மை நிஜத்தில் சுமக்கும். அதற்கு